நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு சொல்லல, நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி என்றால் நீங்க தாழ்ச்சி அடைவீங்கன்னு நீங்க எத்தனை நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஏன்னா நீங்க மெய்ப்பரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆமேன். மெய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் மெய்ப்பராய் இருப்பார் என்றால் நீங்கள் தாழ்ச்சி அடையவே முடியாது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆத்மாவிற்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னென்ன நடந்துச்சு, உங்களுக்குடைய மெய்ப்பர் இருக்கார் பார்த்தீங்களா, மெய்ப்பர்கிட்ட வந்துட்டீங்க, அவ்வளோதான். இனி சங்கீதம் 23 உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் மெய்ப்பர்கிட்ட வந்துட்டீங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தோம். சிதறுண்ட ஆடு என்ன செய்யும், அதுவாக மேய்ச்சலை தேடும், அதுவாக சாப்பாடு தேடும், அதுவாக போய் ஓனாயிட்ட மாட்டும், அதுவாய் போய் சிங்கத்திட்ட மாட்டும். ஆனால் மெய்ப்பனு கீழே இருக்க ஆடை மெய்ப்பன் தான் கூட்டிகிட்டு போகிறான். என் அன்புக்குரியவர்களே, ஸோ நீங்கள் மெய்ப்பரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையை குறித்து இந்த காலை வேளையில் நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம், கேள்விக்குறியோடு இருக்க வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் மெய்ப்பரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறபடினால் சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிற 12 ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் தானாக நடக்க ஆரம்பிக்கும், தானாக நடந்துடும். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் என்ன தான் வந்து மூஞ்ச மூணு வச்சுருந்தாலும் நடந்துடும். போங்க. ஆமாம், நடந்துடும் சார், போங்க சார். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன், போங்க, நடந்துடும். இயேசுவின் நாமத்தில் நடக்கும். இனி வருகிற நாட்கள் நீங்கள் யூஆர் கோயிங் டு டெல் இன் அனதர் ரெல்ம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென், ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடை, சத்தமா சொல்லுங்க, தாழ்ச்சி அடையேன். அடைவதில்லை வேறு, அடையேன். அப்படின்னா ஏகாரம், ஏகாரம்னா ஒன்றை அழுத்தி சொல்வது. அந்த ஏகாரத்தில் நிறையா இருக்கு. என் ஏகாரம், ஏகாரம் எண்ணில் இருக்கு. ஒருத்தனே போனியா அப்படின்னா என் ஏகாரம், ஏகாரத்தில் என். அதில் வந்து பிரிநிலை ஏகாரம் இருக்குது. எப்படின்னா பெட்ரூமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா, லைட்டே ஏகாரம் அது. ஏகாரம் இங்கே ஒரு ஏகாரம் வருது. ஏகாரம்னா அதாவது எஸ்டாப்ளிஷ்டு, இல்லாட்டி கன்ஃபார்ம்டு, இல்லாட்டி நோ செகண்ட் ஒப்பீனியன், அவ்வளோதான். அதுக்கு மாற்று பேச்சே கிடையாது, அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு தான் ஏகாரம். அந்த ஏகாரம் இங்கே வருது, நான் தாழ்ச்சி கையை தட்டு. ஆமென், 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 ஆமென். தேற்றம் ஏகாரம், அதாவது ஒரு விஷயத்தில் தெளிவும் உறுதியும் இருந்தால் அதுக்கு பேர். பைபிளும் படிக்க, இலக்கணம்லாம் படிக்க வேண்டியதாக போச்சு. தெளிவும் உறுதியும் இருக்குதா, இல்லை எப்படி? தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப பயங்கரமான மொழிபெயர்ப்புங்க. மூல மொழிபெயர்ப்புலேருந்து அவன் சொல்கிறேன், ஐ ஷால் நாட் வாண்ட் இன் அப்படின்னு முடிச்சிடறான். நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு சொல்லலை, நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி என்றால் நீங்கள் தாழ்ச்சி அடைவீங்கன்னு நீங்கள் எத்தனை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் மெய்ப்பரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆமேன். மெய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் மெய்ப்பராய் இருப்பார் என்றால் நீங்கள் தாழ்ச்சி அடையவே முடியாது. கைத்தட்டுங்க ஒருதான் அவருக்கு.